பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்பதற்காக மதுரை வந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாச்சினாமாவிற்கு விமான நிலையத்தில் கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். இது குறித்தான கூடுதல் தகவலை தருவதற்காக செய்தியாளர் ரங்கபாண்டி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரங்கபாண்டி. தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மாள் தற்போது தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்வதற்காக மதுரை வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் நாளை நடைபெற இருக்கக்கூடிய தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாவில் கலந்து கொள்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். மதுரை விமான நிலையம் வந்தடைந்த புரட்சிதா சின்னம்மா அவர்களுக்கு கழக நிர்வாகிகள் பூங்கத்து கொடுத்தும் மலர் சால்வை அணித்தும் மிக சிறப்பான ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு அளித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் மதுரை விமான நிலையம் வந்தடைந்த புரட்சிதா சின்னம்மா அவர்களை அரசு தமிழக அரசினுடைய முன்னாள் தலைமை கொறடா நரசிம்மன், வேலூர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் எல்கேஎம் பி வாசு, திருநெல்வேலி மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் பி ஆர் வெண்மதி, தஞ்சாவூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் பொன்தா மனோகரன், மன்னார்குடி கழக நிர்வாகி மண்ணை சிவராஜ், எல்லாபுரம் எல் ரஜினி, பெரியசவலை ஜெய குமார் உள்ளிட்ட பல்வேறு கழக நிர்வாகிகள் சின்னம்மா அவர்களுக்கு மிக பிரசன்னமான ஒரு உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். இதனைத் தொடர்ந்து புரட்சிதா சின்னம்மா அவர்கள் நாளை காலை மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு மலை அடித்து மரியாதை செலுத்தியும், அதைத் தொடர்ந்து பருதுமாடியவர்களுடைய சிலைக்கு மலை அடித்தும் மரியாதை செலுத்தியும், அதனைத் தொடர்ந்து பசுமலையில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக புரட்சிதா சின்னம்மா அவர்கள் மதுரை வந்திருக்கிறார்கள். நாளை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் தேவர் பூஜை விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய புரட்சிதா சின்னம்மா அவர்களுக்கு தற்பொழுது விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார்கள். அவருக்கு கழக நிர்வாகிகள் மிக சிறப்பான ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்தனர். தற்போது நம்ம நேரில் பார்க்க முடிகிறது.